ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னோடய ஹாஸ்டலை வந்து வெக்கேட் பண்ணணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். துவரங்குறிச்சி மதுரை திருச்சி ஹைவேயில் வந்துட்டு இருக்குது. இந்த ஊர் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் திரும்ப இங்கே ஊரில் இருந்துட்டு திருச்சி போகும்போதும் சரி, இல்லை அங்கேருந்துட்டு வரும்போதும் சரி, இந்த இடத்த வந்து நான் வெயிட் பண்ணி எப்படா வரும்னு பார்த்துட்டே வருவேன். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டே டைமில் வந்தால் பார்த்துடலாம், பட் நைட் டைம்லனா நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ டே டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது திருச்சிக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. ஓகே வாங்க, நான் அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் திருச்சியில். அதாவது வெளியூர்லேருந்து படிக்க வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜாபில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சென்ட்ரல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ். எனக்கெலாம் வந்து காலேஜில் லீவ் விட்டாங்கன்னா அப்படியே இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்படா ஊருக்கு போகிறோமேனு. ஸோ இதை வந்துட்டு மறக்கவே முடியாது. இவங்க தான் என்னோடய அண்ணா, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஹாய் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு. நாங்கள் இருக்கிற ஏரியா வரப்போகுது. ஸோ இது வந்து ஜிஹெச் வந்துருச்சு. இந்த ஏரியா வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. ஸோ இது தாங்க என்னோடய காலேஜ், பிஷப்பீபர் காலேஜ். திருச்சியில் வந்து எஜுகேஷன்னா நிறைய காலேஜஸ் வந்துட்டு இருக்குது, பெஸ்ட் காலேஜஸ். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து பிஷப்பீபர். ஸோ இந்த காலேஜை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. பர்த்டேனா சரி, கேக் கட் பண்ணுறது எல்லோரும் சேர்ந்து, அண்ட் வெளியில் போய் சாப்பிட்றது. வெளியிலனா ரொம்பலாம் போக மாட்டோம், இங்கே இருக்கிற ஏரியாவிலே தான் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம ராமலிங்க நகருக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இங்கே தான் என்னோடய ஹாஸ்டல் இருக்குது. இதுவுமே வந்துட்டு ஏன்னா இனிமேல் இந்த இடத்துக்குலாம் வரப்போகிறோமான்னு தெரியல, ஏன்னா நான் அவ்வளோதான் வெக்கேட் பண்ண போகிறேன். ஸோ நடந்து காலேஜ் போயிட்டு இப்படி தான் வந்துட்டுருப்போம். ஸோ இங்கே ஒரு பார்க் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஆமாம், இந்த ரூமும் அப்படி தான். என்னால் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு ரூம் என்னோடய ஹாஸ்டலில். இதுலேயும் நிறையா சந்தோஷங்கள், நிறையா கவலைகள் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணதெல்லாம் காட்டணும்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு, லைட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூமை லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ரூம்க்கெலாம் திரும்ப வர முடியாது, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்டலோட ஆஃபீஸ் ரூம், அண்ட் இது வந்து டைனிங் ஹால். இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் இருக்கும், ஒரு ஹோம் அட்மாஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வார்டன் அங்கிள் கூட ஒரு ஃபோட்டோ.
அதுக்கு அப்புறமா இங்க பத்மால போய்ட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கலாம்னு பார்த்தோம் வாங்கியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பும் போது ஒரு 4:30 இருக்கும் 8:00 ஊருக்கு ரீச் ஆயாச்சு இது வந்து அப்படியே லைஃப் ஸ்டைல் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஊருக்கு போயிட்டே இருக்கோம் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு பேக்கிங் ரெசிபி வந்து இந்த வ்ளாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வ்ளாக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால் நான் ஒரு பேக்கிங் ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்வீட் பன் ரெசிபி பார்க்கலாம் ஸோ அதுக்கு பால் சுகர் அண்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் பால் வந்து ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டு அதுக்கப்புறமா சுகர் எடுத்திருக்கேன் பால் வந்து நமக்கு லேஸ் சூடாக இருக்கணும் அதாவது லூக் வார்ம் ஆஃப் மில்காக இருக்கணும் ஸோ இந்த பாலில் நான் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லேஸ் சூடான பால் அதாவது லூக் வார்ம் ஆஃப் மில்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸ்ட் வந்து சூப்பர் ஆக்டிவேட் ஆகும் அப்படி நீங்கள் பால் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து லூக் வார்ம் ஆஃப் வாட்டராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் வந்து சூப்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கு இப்படி தான் வந்து மேலே வந்து நல்லா நொறு நொறையாக நமக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கணும் ஸோ சுகரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈஸ்ட்டுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன் இந்த மைதாவை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு அண்ட் ஒரு 4 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் பொடிச்சு வச்ச சர்க்கரை இல்லைனா நீங்கள் பொடிச்சு வைக்கலனாலும் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட் ஆகிருக்கிற ஈஸ்ட்டை மைதாவில் இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தால் நீங்கள் மைதா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இதில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 1 ஹவர் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க மேலே கொஞ்சமாக நம்ம பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டர் இல்லை ரீஃபைண்டட் ஆயில் இல்லை கீ எது வேணாலும் வச்சு நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1 ஹவர் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் 1 ஹவர் மூடி வச்சதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ டபுளாக ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இதான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்குன்னு அர்த்தம் இதில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு நீங்கள் நான் எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பன்னு இப்போ இந்த டோவை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த டோவை 2 ஈக்குவல் ஹாஃபாக வந்து பிரித்து இந்த மாதிரி 8 போர்ஷனாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப கொஞ்சம் மைதா போட்டு நீங்கள் இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பன்னு இந்த மாதிரி நம்ம நல்லா கையில் நீங்கள் எண்ணெயோ இல்லை பட்டரோ இல்லை கீயோ ஏதோ வந்து கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம பன் ஷேப் கொண்டு வரணும் டோவையும் நம்ம பன் ஷேப்புக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க இன்னுமே நமக்கு சைஸ் வந்து டபுள் ஆகும் நான் வந்து 1 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன்
இதில் 2 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுக்கு மேலே அந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்காக தான் இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டோவோட சைஸ் இன்னுமே நமக்கு நல்லா பெருசாக நல்லா உப்பிருச்சு. இப்போ வந்து இந்த மிக்சரை நம்ம அந்த டோ மேலே நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம குக்வேரை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அதில் அஸ்வஷன் நம்ம கேக்குக்கு பண்ணுற மாதிரி நான் சால்ட் போட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். விசிலும் கேஸ்கேட்டும் இல்லாமல் குக்வேர் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு பிளேட்டில் நான் பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து டோ வைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மைதா போட்டு பிளேட்டை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பன் ஷேப்புக்கு உருட்டணும்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்னும் டோ உப்பி வரும்போது நம்ம பிளேட்லேருந்து எடுத்து நம்ம இந்த பிளேட்டுக்கு வைக்கும் போது ரொம்ப டோ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ டேரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக எடுத்து குக்வேரில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பன் பாருங்கள், சூப்பராக நல்லா ப்ரௌனிஷாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே வந்து சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாஃப்டான ஒரு ஹோம்மேட் பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.